வணக்கம், வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ. ஸோ ஏழாவது கணக்கு, ஸோ ஏழாவது கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ப்ரைஸ் ஆஃப் த்ரீ கமாடிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ஆனந்த் பர்ச்சேசஸ் 6 யூனிட்ஸ் ஆஃப் இசட், சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு ரெண்டு கான்செப்ட், பர்ச்சேசஸ், ஸோ வாங்குறது. ஸோ வாங்குறத நீங்கள் வந்து மைனஸில் எடுத்துக்கோங்க, விட்ரல் சேல்ஸ் இதை வந்து நீங்கள் ப்ளஸில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மிஸ்டர் ஆனந்த் 6 அலகு இசட்டை வாங்குகிறார், சரிங்களா? ஸோ 6 அலகு இசட் வாங்குறது. ஸோ நமக்கு ஜென்ரலாக நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் 6 அலகு இசட்டை வாங்குறாரு. ஸோ வாங்குறதுனா மைனஸு, ஸோ மைனஸ் 6 இசட். மிஸ்டர் ஆனந்த் பர்ச்சேசஸ் 6 யூனிட்ஸ் ஆஃப் இசட், ஓகேங்களா? ஸோ மைனஸ் 6 இசட் போட்டிருக்கேன். அடுத்தது செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒய், 2 அலகு எக்ஸ் மற்றும் 3 அலகு ஒய்யை விற்கிறார், ஓகேங்களா? ஸோ எத்தனை அலகு எக்ஸு, 2 அலகு எக்ஸு, அப்புறம் 3 அலகு ஒய் இதை விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அமர், அமர் பர்ச்சேசஸ் எ யூனிட் ஆஃப் ஒய், ஓரளவு ஒய்யை வாங்குகிறார். ஸோ வாங்குறத மைனஸில் எடுத்துக்கணும், ஸோ மைனஸ் ஒய், ஓரளவுனா 1 ஒய், ஓகேங்களா? அடுத்தது செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு 2 யூனிட்ஸ் ஆஃப் இசட், ஸோ 3 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸு அப்புறம் 2 யூனிட்ஸ் ஆஃப் இசட்டை செல்ஸ் விற்கிறார், ஓகேங்களா? அடுத்தது அமித் பர்ச்சேசஸ் எ யூனிட் ஆஃப் எக்ஸ், ஸோ அமித் ஒரு யூனிட் எக்ஸை வாங்குறாரு. ஸோ வாங்குறதுனால மைனஸ் எடுத்தோங்க, மைனஸ் 1 எக்ஸு, ஓகேங்களா? அண்ட் செல்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் ஒய் அண்டு எ யூனிட் ஆஃப் இசட், ஸோ 3 அலகு ஒய் அண்டு 1 அலகு இசட்டை விற்கிறார், சரிங்களா? ஓகே, இன் தி ப்ராசஸ் தே ஏர்ன் 5,000, 2,000, 5,500. ஸோ இந்த ப்ராசஸில் ஆனந்த் 5,000, அமர் 2,000, அமித் 5,500, 5,500 சம்பாதிக்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபைண்ட் த ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் 3 கமாடிட்டிஸ், அம்மூன்று பொருட்களின் விலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அம்மூன்று பொருட்களின் விலையை காண்க, எக்ஸ் ஒய் இசடோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது எப்படி எழுதிங்க, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏ என்ன, எக்ஸ் ஒய் இசோட கிழுக்கில் மட்டும் எழுதணும். ஸோ எக்ஸோட கிழுக்கல் என்ன, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், ஓகேங்களா? ஸோ 2, 3, -6, அடுத்தது 3, -1, 2, அடுத்தது -1, 3, +1, ஓகேங்களா? ஸோ எக்ஸு பல என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஒய் இசட், ஸோ ஈக்குவல் டு அங்கே உள்ளதெல்லாம் பியோட வேல்யூ, சரிங்களா? ஸோ எவ்வளோ வருது, 5,000, 2,000, 5,500, ஸோ இது பியோட வேல்யூ, சரிங்களா? ஸோ ஏகமா பி, ஏபியை சேர்த்துதுங்க, ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம் நமக்கு என்னவாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, வேறு எங்கேயாச்சும் ஒன்று இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஆர் ஒன் ஒன்று இல்லை, ஆர் டூவில் ஒன்று இல்லை, ஆர் த்ரீயில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மைனஸ் 1 இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்க போகிறேன், ஓகேங்களா? அப்போ ஆர் ஒன் இன்டர்சேஞ்ச் டு ஆர் த்ரீ, ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீயையும் மாற்றி எழுதிக்க போகிறேன். ஸோ மாற்றியதுனா என்ன வருது, ஃபஸ்ட்டு மைனஸ் 1, 3, 1, 5,500, அடுத்தது ஆர் டூவை அப்படி எழுதிக்கோங்க, 3, -1, 2, 2,000, ஆர் த்ரீயை ஆர் ஒன்னை ஆர் த்ரீயை எழுதிக்கோங்க, 2, 3, -6, 5,000, ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப், ஆர் ஒன்னை அப்படியே எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ ஆர் டூவை பாருங்கள், ஆர் டூ கியூஸ் ஆர் டூ மைனஸ் எத்தனை ஆர் ஒன் இருக்குதுன்னு பார்க்கணும், சரிங்களா? ஸோ இங்கே 3 இருக்குது, அப்போ மேலே என்ன வந்தால் நமக்கு 0 ஆகும், 3 இருந்தால் 0 ஆகும், சரிங்களா? ஸோ ஆர் ஒன்னை அப்போ 3 ஆல் பெருக்கிறேன், 3 -3
ஜீரோ ஆயிடும் சரிங்களா. ஸோ ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ பிளஸ் த்ரீ ஒன் போட்டாவே நமக்கு ஜீரோ ஆயிடுது, ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு மைனஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ ஆர் டூ எழுதிக்கோங்க, ஆர் ஒன்னை த்ரீ எல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ த்ரீ ஆர் ஒன், ஸோ ஆர் டூவில் என்ன இருக்குது, த்ரீ மைனஸ் ஒன் டூ ரெண்டாயிரம் ஓகேங்களா. ஓகே இப்போ ஆர் ஒன்னா அப்படியே த்ரீயால் பெருக்குங்க. ஸோ ஓர் மூணு மைனஸ் மூணு மூணு ஒம்பது, அடுத்தது ஓர் மூணு மூணு. ஸோ ஐயாயிரத்தி ஐநூறை மூணால் பெருக்கி பாருங்கள், ஐயாயிரத்தி ஐநூறில் மூணால் பெருக்குனா பதினாறாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா. ஓகே ஸோ இங்கே ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு, ஸோ நான் அப்படியே கேன்சல் பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் மூணு மைனஸ் மூணை கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, கீழே ஒம்பது இருக்குது. ஸோ நைன் மைனஸ் ஒன், நைன் மைனஸ் ஒன் எவ்வளோ எயிட்டு ஓகேங்களா. அடுத்தது டூ ப்ளஸ் த்ரீ, டூ ப்ளஸ் த்ரீ எவ்வளோ ஃபைவ். இங்கே எவ்வளோ இருக்குது, பதினாறு ஐநூறு, மேலே ஒரு ரெண்டாயிரம். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா பதினெட்டு ஐநூறு ஓகேங்களா. பதினாறாயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் கூட்டினா பதினெட்டாயிரம். ஸோ அந்த ஐநூறு அப்படியே சேர்த்துக்கோங்க, பதினெட்டாயிரத்தி ஐநூறு. ஸோ இதை எழுதிக்கோங்க, ஆட்டுக்கு பதிலாக இதை எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஜீரோ எட்டு அஞ்சு பதினெட்டு ஐநூறு ஓகேங்களா. இப்போ அடுத்தது ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ. ஸோ ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்னை கழிக்கணும் சரிங்களா. ஸோ மேலே டூ வந்துச்சுன்னா அப்படியே நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் த்ரீ கியூஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் டூ ஆர் ஒன் சரிங்களா. முன்னாடி எப்படி த்ரீ ஆர் ஒன் போட்டோம் அதே மாதிரி இங்கே டூ ஆர் ஒன் சரிங்களா. இப்போ ஆர் த்ரீ எழுதிக்கோங்க, ஆர் த்ரீ என்ன இருக்குது, டூ த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஐயாயிரம் ஓகேங்களா. ஓகே அடுத்தது டூ ஆர் ஒன். ஸோ ஆர் ஒன்னை அப்படியே ரெண்டால் பெருக்கி எழுதிக்கோங்க. ஸோ ஆர் ஒன்னில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் இதை ரெண்டால் பெருக்குனா மைனஸ் ரெண்டு, அடுத்தது ஆறு, அப்புறம் ரெண்டு, இதை ரெண்டால் பெருக்குங்க. ஸோ இதை ரெண்டால் பெருக்குனா பதினொன்றாயிரம் வரும். ஸோ லெவன் தௌசண்ட் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடம் ஜீரோ. மூணு ஆறும் ஒம்பது ஓகேங்களா. ஸோ அடுத்தது மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனு. ஸோ கழிச்சிடுங்க. ஸோ கழிச்சா எவ்வளோ வருதுன்னா மைனஸ் நாலு வருது. ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு, பிரிண்ட பிரிக்கூடிய சைன் மைனஸ் நாலு. இது ரெண்டுத்தையும் அப்படியே கூட்டிடுங்க. ஸோ பதினொன்றாயிரத்தையும் ஒரு ஐயாயிரத்தையும் கூட்டினா பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஓகேங்களா. ஸோ இதை ஆர் த்ரீக்கு பதிலாக எழுதுங்க. அப்போ ஜீரோ நைன் மைனஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஓகேங்களா. ஓகே ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஆர் ஒன் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே அடுத்தது ஆர் டூ. அடுத்தது இந்த ரெண்டோடும் ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது நான் எதை ஜீரோ ஆக்கணும்னா இந்த ஒம்பது என்ற இடத்த நம்ம ஜீரோ ஆக்கணும் சரிங்களா. அப்போ மேலேக்கிலேயே ஒரே நம்பராக இருந்தால் தான் நம்ம ஜீரோ ஆக்க முடியும் ஓகேங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆர் டூவை ஒம்பதால் பெருக்கிக்கிறேன், ஆர் த்ரீயை எட்டால் பெருக்கிக்கிறேன். ஸோ மேலே எழுபத்தி ரெண்டு வரும், கீழே எழுபத்தி ரெண்டு வரும் சரிங்களா. ஓகே ஸோ ஆர் டூவை நான் எதால் பெருக்கிறேன், ஒம்பதால் பெருக்கிறேன். ஸோ நைன் ஆர் டூ. ஸோ நைன் ஆர் டூ. ஸோ மேலே உள்ளது எல்லாத்தையும் நைனால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், ஜீரோ வரும். ஸோ இங்கே என்ன வரும், எயிட் நைன் சார் எட்டொம்பது செவன்டி டூ எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த அஞ்சு ஒம்பதால் பெருக்குங்க. ஸோ இந்த ஆர் த்ரீ எல்லாத்தையும் ஒம்பதால் பெருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த அஞ்சு ஒம்பதால் பெருக்குனா ஐயம்பது நாற்பத்தஞ்சு ஓகேங்களா. எயிட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரடை நான் நைனால் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ ஜீரோ ஜீரோ ஐயம்பது நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் நாலு, எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு, எழுபத்தி ரெண்டு நாலு எழுபத்தாறுக்கு ஆறு மிச்சம் ஒரு ஏழு, ஓரம்பது ஒம்பது, ஒம்பது ஏழும் பதினாறு. ஸோ ஆன்சர் எவ்வளோ இருக்குது, ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி ஐநூறு சரிங்களா. ஒன் லேக் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா. ஓகே அடுத்தது ஆர் த்ரீ. ஸோ இதே போல் ஆர் த்ரீ என்ன பண்ணுறேன்னா எயிட் ஆர் த்ரீ போட்டுக்கிறேன். ஸோ மேலே எட்டு இருக்கனால நான் ஆர் த்ரீ எட்டால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எட்டால் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், ஃபஸ்ட்டு ஜீரோ வரும், ஒம்பது எட்டால் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ ஒம்பது எட்டால் மறுப்பேனா ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு. அடுத்தது நாலு எட்டால் பெருக்கிறேன், அப்போ நாலு எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு. அடுத்தது பதினாறாயிரம் இருக்குது. ஸோ பதினாறை நான் எட்டால் பெருக்கிறேன். ஸோ ஆறு எட்டு நாற்பத்தெட்டு, நாற்பத்தெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒரு நாலு, ஓர் எட்டு எட்டு, எட்டு நாலும் பன்னெண்டு. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது, ஒன் டூ எயிட், அப்புறம் எத்தனை ஜீரோ இருக்குது, மூணு ஜீரோ, அதை அப்படியே போட்டுவோங்க. ஸோ ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட், ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரரூபா ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஸோ ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை மைனஸ் பண்ணால் செவன்ட்டி டூ மைனஸ் செவன்டி டூ நமக்கு இங்கே ஜீரோ ஆயிரும் ஓகேங்களா. ஆர் ஒன் எழுதிக்கோங்க,
ஆர் டூவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ ஆர் த்ரீ, ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. ஸோ ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை மைனஸ் பண்ணாவே நமக்கு இங்கே ஜீரோ ஆயிரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ எழுதிக்கோங்க. ஆர் த்ரீ என்ன இருக்குது, ஜீரோ ஓட்டுருங்க. 72 32 128,000. ஓகேங்களா, அடுத்தது ஆர் டூ எழுதிக்கோங்க. ஆர் டூ என்ன இருக்குது, 72 45 166,500. ஓகேங்களா, ஓகே மைனஸ் போட்டுவோங்க. ஸோ 72 72 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடம் ஜீரோ ஆயிடும் சரிங்களா. அப்போ இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ. மைனஸ் 32 - 45 எவ்வளோ வரும்? ஸோ ரெண்டுமே ஒரே குறி, ஸோ கூட்டிட்டு அதே குறி போட்டுவோங்க. ஸோ கூட்டினா எவ்வளோ வருது, 5 2 7 4 3 7. ஸோ எவ்வளோ வருது, -77 வருது. ஓகேங்களா, அடுத்தது இங்கே பாருங்கள், மேலே ப்ளஸில் இருக்குது, கீழே மைனஸில் இருக்குது. ஸோ கீழேருந்து மேலே கழிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ இதை கழிச்சா 5ல் இதை கழிச்சா 0 0 5. 6ல் 8 போகாது, பக்கத்துலேருந்து கடவுனா 16 14. 8 போச்சுன்னா 8, இங்கே ஒன்று கடன் கொடுத்துனா இங்கே 5 இருக்கும். ஸோ 5ல் 2 போச்சுன்னா 3. ஸோ இந்த இடம் 0. ஸோ வர ஆன்சர் எதில் வருதுன்னா, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குனால மைனஸில் வருது. ஸோ 38500. அப்போ இங்கே -77 வரும், இங்கே -38500. ஓகேங்களா, ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு கண்டிஷன் ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது. ஸோ 1 இருந்தாலும் ஓகே, -1 இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா, இந்த எல் ஷேப்பு, இந்த ஏறுபடி வடிவம், எக்லான் ஃபார்முக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த அணி ஏறுபடி வடிவத்துக்கு வந்திருக்கு, எக்லான் ஃபார்முக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம XYZ வேல்யூ கண்டுபிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் சமமானு பார்ப்போம். ஸோ ரோ ஆஃப் ஏனால் இதை மறைச்சிட்டு பார்க்கணும். ஸோ ரோ ஆஃப் ஏ எவ்வளோ வருது, ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நமக்கு ஜீரோ வரல. ஸோ இது ஃபுல்லாகவும் ஜீரோ வரல, இது ஃபுல்லாகவும் ஜீரோ வரல. ஸோ ரோ ஆஃப் ஏ அப்போ நமக்கு 3 வரும், ஈக்குவல் டு. அப்போ ரோ ஆஃப் ஏ கமா பியும் நமக்கு 3 வருது. ஸோ 3 = 3 வந்திருக்கனால இது ஒருங்கமை தன்மை உடையது. ஸோ கன்சிஸ்டன்ட் எழுதிக்கோங்க. கன்சிஸ்டன்ட் ஓகேங்களா, இந்த அணி அப்படியே ஈக்குவேஷனாக மாற்றுறேன் சரிங்களா. ஸோ -1x சொல்லுங்கள், -1x ப்ளஸ் 3y ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5500. அடுத்தது 72y ப்ளஸ் 45z இஸ் ஈக்குவல் டு 16 6500. ஓகேங்களா, அடுத்தது -77z இஸ் ஈக்குவல் டு -38500. ஓகேங்களா, ஸோ ரெண்டு சைடு இசட்டை பாருங்கள், லாஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், ரெண்டு சைடு உள்ள மைனஸையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ 77z இஸ் ஈக்குவல் டு 38500. அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு 38500 டிவைட் பை 77. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம் அடிக்கிறேன். ஸோ 7 அடித்தா ஒரே 7, இங்கே ஒரே 7. ஓகேங்களா, ஸோ இதை 7 அடிக்கிறேன். ஸோ 38 பாருங்கள், எத்தனை 38 5735 வருது, மிச்சம் 3 அப்படியே போட்டுவோங்க. திருப்பியும் 5735 வருது, அந்த ரெண்டு ஜீரோவை ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே 11 அடிங்க, ஓர் 11 11. இது அடிச்சிங்கன்னா எத்தனை 11 55 i 11 55. ஸோ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வருது, இசட்ஸ் ஈக்குவல் டு 500. ஓகேங்களா, இசட்டோட வேல்யூ 500 நான் ரெண்டாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, 72y ப்ளஸ் 45 × 500 ஈக்குவல் டு 166,500. ஓகேங்களா, ஸோ 45 500 பெருக்கிறேன். ஸோ 45 500 பெருக்குனா எவ்வளோ வருதுன்னா 22,500. ஓகேங்களா, ஸோ 72y ப்ளஸ் 22,500 ஈக்குவல் டு 166500. அப்போ 72y இஸ் ஈக்குவல் டு 166500 மைனஸ் 22500. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையும் கழிச்சிருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 144000. ஓகேங்களா, அப்போ 72y இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, அப்போ y இஸ் ஈக்குவல் டு 144000 டிவைட் பை 72. 9 8 72. ஸோ இதை 8 அடிங்க, 4 8 8 மிச்சம் 6 இருக்கும். ஸோ 8 8 64. ஸோ 18000 வரும். ஸோ இதை பாருங்கள், 9 அடிங்க, 9 9 இதை அடிச்சிங்கன்னா
இருபது பதினெட்டு அப்போ எவ்வளோ வருது 2000 ரூபா சரிங்களா. ஸோ இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஸோ ஒய்யோட வேல்யூட 2000 ஓகேங்களா. ஸோ இப்போ இசட்டு ஒய் ரெண்டு வேல்யூ வருதுக்கு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நான் ஃபஸ்ட் ஈக்வேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இசட் ஈக்குவல் டு 500 ஒய் இஸ் ஈக்குவல் டு 2000 நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5500 அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ஸோ ஒய்க்கு என்ன வேல்யூ 2000 அதை போட்டுவோங்க 2000 ப்ளஸ் இசட்டுக்கு 500 இஸ் ஈக்குவல் டு 5500 ஓகேங்களா. ஸோ மைனஸ் எக்ஸ் மூவி 2 6 ஸோ 6000 ப்ளஸ் 500 இஸ் ஈக்குவல் டு 5500 ஸோ 6500 கூட்டிருங்க மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6500 இஸ் ஈக்குவல் டு 5500 ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5500 மைனஸ் 6500 அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 6500லேருந்து 5500 கழிச்சா மிச்சம் 1000 ரூபா இருக்கும் சரிங்களா. பெரிய நம்பருக்கு என்ன சைன் மைனஸு. ஸோ ரெண்டு சைடு உள்ள மைனஸையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 ஓகேங்களா. அப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ எவ்வளோ எக்ஸோட வேல்யூ 1000 ரூபா ஒய்யோட வேல்யூ 2000 ரூபா இசட்டோட வேல்யூ 500 ரூபா ஸோ 500 ரூபாய்னு எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆஸ்கர் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.